பேசாருங்க, ஓடுங்க வாழ்க்கையில. என்ன அறிமுகப்படுத்துறப்ப சொன்னே எல்லாம் கைத்தட்டீங்க, காதலிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணவர் அப்படின்னு சொன்னானே. என்னோட காதல் இருக்க கதெல்லாம் அப்புறம் இன்னொரு நாள் சொல்றேன், அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும், உங்களுக்குலயே பெஸ்ட் காமெடியா தான். நான்லாம் லைஃப்ல வந்து என்னன்னா, எனக்கெல்லாம் சாப்பாடு கஷ்டப்பட்டிருக்கேன் நண்பா, ஒருவேளை உணவு கஷ்டப்பட்டிருக்கேன். எங்க அப்பா எங்க அப்பா 3 நாள் மாதிரி வீட்டுல இருந்து கிளம்புனேன், விஜய் டிவி ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வந்து கடலூர் போறோம், கடலூர்ல இருந்து திருவண்ணாமலை வந்துட்டு திருவண்ணாமலையிலேருந்து திருச்சி வந்தேன். எங்க அப்பா இப்ப 4 நாள் மாதிரி சொல்லி எழுறாரு, ஒரு வயசுல உனக்கு தேவையான எதையுமே நான் வாங்கி கொடுக்கலையடான்னு சொல்லி அழுதாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வந்திருக்கோம். சென்னையில் வந்து பேச்சு போட்டியெல்லாம் வந்த சமயத்தில் பேச்சு போட்டி பேசுகிறப்ப பாண்டி பஜாரில் ரோட்டோரமாக ஒரு கடை இருக்கும், அந்த கடை பக்கத்தில் தான் வழக்கமாக யார் இந்த எங்கள் பேச்சு போட்டிக்கெலாம் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயிச்சு ஸ்டேட் லெவல் போகிறப்ப அங்கே தான் ரூம் போடுவாங்க. பக்கத்தில் ஒரு சுமாரான ஒரு லாட்ஜ் இருக்கும், நான் அங்கேருந்து இறங்கி நடந்து வருவேன். ஏன்னா மொத்தமாக காசு கொடுத்துருவாங்க, கம்மியான காசில் சாப்பிட்டா அடுத்தடுத்த பணத்தை வந்து அடுத்தடுத்த நாளைக்கு காசு சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாங்கிறதுனால. என் பக்கத்தில் ஒரு குட்டி பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், அவன் சாப்பிட்டுட்டு 3 பூரியில் 1 பூரி வச்சு மிச்சம் வச்சுட்டு போயிட்டான். எனக்கு பூரி அவ்வளோ பிடிக்கும், சின்ன வயசில் காசு இல்லை கையில், அந்த மிச்சம் வச்சுட்டு போன பூரி எடுத்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறப்ப அந்த தோசை மாஸ்டர் கூப்பிட்டாரு, தம்பி நீ அந்த மிச்சம் வச்ச பூரி நீ எடுத்து சாப்பிட்டேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுப்பா, நீ இன்னொன்று சாப்பிட்றியானார். வேண்டான்னு சொல்லிட்டு அவமானத்தில் குறுகி ஓடி போயிட்டேன். இப்போ அதே பாண்டி பஜாருக்கு எடுத்த மாதிரி நான் என்னுடைய ஆடி காரில் போயிட்டுருக்கேன், என்னோட பென்ஸ் காரில் போயிட்டுருக்கேன், என்னோட ஃபார்ச்சுனரில் போயிட்டுருக்கேன். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வளர்ச்சி, எவ்வளோ பெரிய வெற்றின்னு. வாழ்க்கையில் யாரும் கஷ்டப்படாமல் வரவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, கஷ்டப்படாமல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. கஷ்டப்படுங்க, அவமானப்படுங்க, அசிங்கப்படுங்க. அப்பா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு எல்லோரும் சொல்கிறீங்கல்ல, அப்பா மேலே சில பேர்லாம் அப்பாவை என்னுடைய நண்பர்கள்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப பேசி கேட்டிருக்கேன், அப்பாவை அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க, அந்த அளவில் தான் எனக்கு நிம்மதியாக இல்லைம்பாங்க. ஆனால் ஒன்று யோசி ஒன்று சொல்ல, அப்பா அவ்வளோ கொடூரமான ஆளும் அவங்க முன்னாடி தெரிகிறார்ல, அவர் வேலை செய்கிற இடத்துல போய் பாருங்கள், ஒரு சாதாரண பியூனாக இருப்பார், இல்லை ஒரு கடையில் ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஒரு சாதாரண சேல்ஸ்மேனாக இருப்பார். உங்கள் அப்பா உங்களுக்கு பெரிய ஆளாக இருப்பார், அங்கே ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆளாக இருப்பார், ஓனருக்கு செருப்படுத்து போடுறவராக இருப்பார், ஓனர் காரை துடைச்சி விடுறவராக இருப்பார், என்ன வேணா போய் ஏன் கழிவறையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளியாக கூட இருப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் யார் தெரியுமா உண்மையான தியாகி, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டு ஒரு இடத்தில் வேலை செய்து அதற்கான வருமானத்தை வைத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம் பாருங்க, ஒரு ஆம்பளை, அவன் தான் தியாகி. நம்ம யாருக்குமே அது தெரியறதில்ல, ரொம்ப ஈஸியா ஒன்றும், நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு போய் முதல் மாத சம்பளம் வாங்குற வரைக்கும் எல்லாமே உங்கள் அம்மா அப்பா போட்ட பிச்சை. முதல் மாதம் சம்பளம் வாங்கி அடுத்த நாள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் உங்கள் காலில், உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் வாழ்கிறீங்கன்றதுக்கான அர்த்தம். சார் நான் பிஇ படித்து முடிச்சிருக்கேன் சார், நான் எம்இ படித்து முடிச்சிருக்கேன் சார், சார் நான் எம்பிஏ படித்து முடிச்சிருக்கேன் சார், சார் நான் வந்து இப்போ வந்து குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், எல்லாம் பண்ணுப்பா, யார் காசு? அம்மா அப்பா காசு. யார் கொடுத்த அறிவு? இன்ஸ்டிடியூஷன் கொடுத்த அறிவு. எல்லாமே கடன், எல்லாமே கடன், எல்லா பக்கமும் கடன். இது திமுருக்கு குறைச்சலே கிடையாது நமக்கு. இந்த 5-6 காலேஜ் பசங்க சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் ஏதாவது சிகரெட் குடிச்சிட்டு இருந்தா நான் யோசிப்பேன், எங்கெங்கே இடி விழுகுது, இவன் தலைவர் இப்பயே விழுந்து இப்பயே போயிடும் நினைப்பேன். இன்னைக்கு பெருமையா போச்சு, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு குடிக்கிறேன் தம் அடிக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் பெருமை. மச்சான் இந்த பாட்டில் போண்டா, குடிச்சண்டா, தம் அடிச்சண்டா, அப்படின்னா பெருமை. என்ன பெருமை? அடிச்சு தோலை உரிக்கணும் எல்லாரையும். ஒன்று சொல்லவா, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், மனசாட்சி இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சிருது, இன்னும் ஒரு நாள் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு, நீங்கள் அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எந்திரிச்சு போய் நடு இரவில் நடுநிசையில் போய் அந்த தாயுடைய முகத்தையும் தந்தையோட முகத்தையும் ஒரே ஒரு நிமிஷம் பாருங்கள், உங்களோட அம்மா அப்பா முகத்தை ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. வாழ்க்கையில மொத்தத்தையும், வாழ்க்கை மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு எப்படியாவது என் பையன் முன்னேறிடுவான், கடைசி காலத்தில் உட்கார வச்சு 2 வாய் சோறு போடுவாங்கிற சின்ன ஆசையோடு அந்த 2 ஜீவன்களும் படுத்திருக்கிற அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த தப்பும் பண்ணணும்னு உங்களுக்கு தோணாது. எனக்கெல்லாம் வெறி நண்பா, வெறி. எங்கள் அம்மா காது கேட்காது,
உலகம் முழுக்க ஈரோடு மகேஷோட பேச்சை கேட்டு சிரிக்கிறாங்க. ஈரோடு மகேஷ் பேசினா கை தட்டுறாங்க. ஈரோடு மகேஷனுடைய தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும், அவர் பேசுகிற தமிழ் கேட்கவே இனிமையாக இருக்கும், அவ்வளோ செயல் தெரியும், அவ்வளோ இது தெரியும், எல்லாருமே எல்லாம் சொல்லுவாங்க. உலகம் முழுக்க வருஷத்துக்கு 40 உலக நாடுகளுக்கு பயணம் போகிறேன். டிவி இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ஜிஎஸ்டி கட்டுற ஒரே ஆள் நான் தான். பெருமையாக திமுறா சொல்லுவேன் தமிழ் படிச்சுட்டு. இன்கம் டேக்ஸ் நோட்டீஸே வந்துடும் வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா அங்கேயும் நம்ம ரசிகர்கள் தான். என்னப்பா சார் அப்படின்ட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு கட்டிடுறேன் சார்ன்ட்டு வருவேன். அம்மா காது கேட்காது. சொந்தக்காரங்களாம் அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, இந்த குடும்பம்லாம் அவ்வளோ சிறப்பாக வராது அது இதுன்னு சொல்லிட்டு. அப்பா அதோட அர்த்தம்லாம் எனக்கு புரியல. வளர வளர அவர்கள் பேசின வார்த்தைகளுடைய வீரியும் வலியும் எனக்கும் இன்னும் மனசில் இருக்கு. எங்கள் அம்மா எதை பற்றியும் கவலைப்பட்டதில்லை. என்னை வந்து விகடனில் கேட்டாங்க, ஆனந்த விகடன் பத்திரிகையில் யார் உங்களுடைய ரோல் மாடல்னு கேட்டப்போ நான் அம்மான்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, தன் குழந்தைக்கு தனக்கு காது கேட்காதுங்கிற குறை தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே எனக்கு நினைவு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழித்து தான் அம்மாவுக்கு காது கேட்காதுங்கிறத எனக்கு தெரியும். அவ்வளோ ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. நானும் ரவுடி தான் படத்தில் 9 மேடம் லிப் ரீடிங் பண்ணி கண்டு பேசுவாங்கல்ல, எங்கள் அம்மா 1000 9 அவ்வளோ ஸ்மார்ட். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தினுடைய எந்த ஒளியும் என் தாயினுடைய காதுகளுக்குள் சென்றதாய் வரலாறு இல்லை சகோதரர்களே சகோதரிகளே. ஆனால் அவர் வளர்த்த பிள்ளை ஈரோடு மகேஷனுடைய ஒளி இந்த உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு தாயினுடைய தைரியத்திற்கு கிடைத்த பாராட்டு. அம்மா சொல்லுவாங்க, யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி கம்பீரமாக நிற்கணும்டா. அடுத்தவருடைய எங்கள் அம்மா அவங்க வேறு லெவல். இன்றைக்கும் படித்து ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் இருந்ததுன்னா கிழிச்சு வச்சுருவாங்க சார். நான் எப்போ அம்மா ஈரோட்டில், இப்போ சென்னை வந்துட்டாங்க, ஈரோட்டில் இருக்கிறப்பெல்லாம் நான் போகிறப்ப ஒரு பைண்டிங் பண்ணி எங்கள் அப்பா கொடுப்பார். பைண்ட் பண்ணி அப்படியே இந்தாடா இதெல்லாம் ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோ, அம்மா எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அடுத்தவர்கள் உங்கள் மீது செய்கிற விமர்சனத்தை பற்றி கவலையப்படாதீங்க. யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நடந்து போகிற காக்கா சட்டையில் எச்சம் போயிடுச்சு, என்னடா பண்ணுவேன்னு கேட்பாங்க. அம்மா அதை தொடச்சிட்டு நல்லா அதை கரையெல்லாம் போகிற மாதிரி கழுவிட்டு நான் அப்படியே என்னோடய எந்த இடத்துக்கு போகிறனோ அந்த இடத்துக்கு போயிடுவோம்மா. அடுத்தவர்கள் பண்ணுற விமர்சனமும் அந்த மாதிரி தான், காக்கை எச்சம் மாதிரி அதை கழுவி தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக சட்டையும் மாற்றக்கூடாது, சங்கடமும் படக்கூடாதும்பாங்க. வெறியோடு வாங்க சார். நாம் ஜெயிச்சு வந்தோங்கிறதுக்கான பெருமையை வேற சார் இந்த உலகத்தில். இன்னைக்கு இன்ஜினியரிங்கான ஃபியூச்சருங்கிறது மிகப்பெருசு. சேர்மன் சார் சொன்னது உண்மை. வெளியில் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி இன்ஜினியர் ஆனால் தான் வேலை கிடைக்கும். பயங்கர ஃபோக்கஸ்டாக இருங்க. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி நம் கைகளில் இருக்கிறதுன்னு இருங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு நண்பன் இந்தியாவினுடைய பேரை கொண்டு போய் மேலே விட்டுற மாட்டானா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு இந்தியனும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாருமே சோசியல் மீடியாவில் பேசுகிறோம், நம்ம எல்லாருமே பெருசாக தனித்தனியாக பேசுகிறோம், ஆனால் செயல்னு வரப்ப யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. அதுதான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. ஒண்ணுமே செய்யறது கிடையாது. பொள்ளாச்சி இஷ்யூ பத்தி அவ்வளவு கொதிச்சு அவன் 1000 வீடியோ ஓகே ஃபைனலா ரிசல்ட் என்ன? களத்தில் நின்று யார் பேசுனா? யாரும் கிடையாது. நீங்க உலகத்தினுடைய பாதை இதுதான். நீங்க புரிஞ்சுங்க. நீங்க ஜெயிச்சா நீங்க சார் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு 4-7 குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு என்ன இருக்கு? ஏன் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்க, அதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கணும்ல, அதுக்கு படிக்கணும்ல, அதுக்கு சம்பாதிக்கணும்ல, அதுக்கு பெரிய இடத்துல நீங்க பதவி வகிக்கணும்ல? தயவு செஞ்சு போங்க. இந்த உலகத்தையே கட்டி ஆளுகிற சக்தி நம் கைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நம்புங்கள். நான் எது தெரியுமா பெரியது பெருமையாக நினைப்பேன். எனக்கு விஜய் நண்பர் அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னார்ல, விஜய் டிவியினுடைய சிறந்த தொகுப்பாளர் விருது கிடச்சது, இன்னும் நிறைய விருதுகள் கிடச்சது, அதெல்லாம் எனக்கு பெருமையாக கிடையாது. நான் படித்த பள்ளிக்கும் நான் படித்த கல்லூரிக்கும் சிறப்பு விருந்தினராக சென்ற நாள் தான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஆஸ்கர் விருது. அது சேர்மேன் சார் சொன்னார், அடுத்த 5 10 வருஷமோ நீங்களே இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வரணும், நாங்கள் பார்க்கணுன்னார். அதுதான் பெஸ்ட். சில பேர் படித்து முடிச்சுட்டு கேம்பஸ்குள்ளே வரதுக்கு சங்கடப்படுவான். அவ்வளோ நல்ல பேர் எடுத்திருப்பான். அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாடா, அதை பற்றி ஏதாவது டவுட்டு கேட்குறான்னா அப்பாவை கூப்பிடுவான், அம்மாவை கூப்பிடுவான், அண்ணனை கூப்பிடுவான், அக்காவை கூப்பிடுவான், சித்தி சித்தப்பாவை கூப்பிடுவான். ஒரு 5-6 பேரோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு வர மாதிரி வருவான். ஏன்னா அப்போ தான் அசிங்கசிங்கமாக பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கன்னு. ஏன் இந்த சங்கடம்? நீங்கள் படித்து நீங்கள் ஒன்றும் இல்லை, தோல்வி சகஜம்தான். நீங்கள் அரியர் வச்சுருங்க, பிரச்சனையே கிடையாது. வைக்கக்கூடாது, ஒருவேளை வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால்
நீங்க அரியர் வச்சதுக்கு அப்புறம் இந்த கேம்பஸ்க்குள்ள வரப்ப உங்களுடைய பேராசிரியர்கள் இவன் ஜெயிப்பாண்டா அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களை பார்க்கிற மனிதர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. நம்ம பண்ற தப்பே எதெல்லாம் ஒஸ்டோ எவ்வளோ ஒஸ்டோ எல்லாத்தையும் அந்த 4 வருஷம் பண்ணிடுறது, அப்புறம் வேலை கிடைக்கலங்கிறது. எங்க கிடைக்கும்? உயிரோடு இருக்கோமேனு சந்தோஷப்படணும் நம்ம பண்ண வேலைக்கெல்லாம். தயவு செஞ்சு வாழ்க்கையில் கொஞ்சமாவது சீரியஸாக இருங்க, அம்மா அப்பாவை மதிங்க, படித்த இன்ஸ்டியூஷனுக்கு என்னடா பெருமையை தேடித்தர முடியும்னு யோசிங்க. நீங்கள் இருக்கிற ஃபீல்டில், நீங்கள் எடுத்த துறையில் அடுத்து என்னென்ன பெருசாக சாதிக்க முடியுங்கிற ஒரு சிந்தனையோடு இருங்க. ஒரு குருவுக்கு மரியாதை தருகிற ஒரு ஆட்களாக இருங்க. எப்பயுமே வந்து எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா தருணங்களும் அவ்வளோ எளிமையாக அமைஞ்சிடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு சார் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா இன்ஜினியர் நான் இன்ஜினியர், எங்கள் அப்பா டாக்டர் நான் டாக்டர், எங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எங்கள் அப்பா ஒரு பொலிட்டிஷியன் நான் ஒரு பொலிட்டிஷியன், இது பெருமையே இல்லையில சார். எங்கள் அப்பா இந்த சமயபுரத்துக்கு கோயில் பக்கத்தில் டீ கடையில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஆள் சார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் சார், அங்கே படித்து நான் நீ டிசிஎஸ்சியில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கேன் சார். இவன் தான் சாதனையாளன், இந்த பெண்மணி தான் சாதனையாளர், கரெக்டாக? எங்கள் அப்பாக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, இதில் என்ன பெருமை? எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே இல்லை, நான் இனிமேல் எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே இருப்பேன், அதுதான் பெருமை வாழ்க்கையில், அதுதான் அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில். என்ன சந்தோஷம் நீங்கள் இந்த பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு கீழே இறங்கி போகிறப்ப அந்த பெற்றோருடைய முகத்தெல்லாம் பார்க்குறேன், எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ பெருமையாக. நீங்கள் நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அத்தனை சொந்தக்காரனுக்கு ஃபோன் போடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே சில பெண்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மம்மி டேடிலாம் இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு, அவங்களாம் இப்போயே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க, காட் பிளேஸ்மெண்ட் டுடே அப்படின்னு போட்டு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ டைம் சொந்தக்காரன் குரூப்பில். இன்றைக்கி பல பேர் வீட்டில் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் தக்க 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 தகன் சார். வாழ்க்கையில் சொந்தக்காரன் வயிறு எரிய வச்சு வாழ்றதே ஒரு சந்தோஷம் சார். படித்து ஜெயிச்சு திமுறா இருந்து நம்ம நல்லா இருக்கோங்கிறத நான் ஒரு கார் வாங்குறப்ப ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்தேன் சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கார் அமுச்சு விட்ருவேன். ஏன்னா அந்த ஆள் தான் நாங்கள் குடும்பத்தோடு காரில் போகிறப்ப அவங்க காரில் போகிறப்ப பாதி வெளியில் இறக்கி விட்டார். எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்களே இறங்கி பஸ்ஸில் வாங்கினார், நாங்கள் காரில் போகிறோனே சொல்ல அந்த ஆளே ஏற்றி அந்த ஆளே இறக்கி விட்டான். எனக்கு அதுலேருந்து ஒரு பெரிய கோபம். நிறைய பேர் கேட்பாங்க எதுக்குங்க இவ்வளோ கார் தேவையில்லாமல், வாங்க வெறி வாழ்க்கையில் என்ன பெரிய கார், அவன் அவன் வீட்டில் என்னென்ன கார் இருக்கோ அதோட 10 மடங்கு இருக்குன்னு வெறி. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணனா சேர்மேன் சார், கார் வாங்கி தான் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு இருந்தேன், கார் வாங்கிறதுக்காக நம்ம ஒரு 10 காரை பார்ப்போம்ல அதையும் எடுத்து அனுப்ப ஆரம்பித்தேன். அவன் உடனே என்ன போன மாதம் தான் நான் வாங்கினேன், பரவாயில்ல ஜஸ்ட் மை நியூ டாய் டைம். அவன் அப்படியே அங்கே தூங்கக்கூடாது, குடும்பத்தோடு தக்க தக்க தக்கதான் எரியணும், நெருப்பில் கையை வச்சுக்கணும். சார் நான் என்ன சொல்கிறேன் சார், நாம் வந்து அழுகிற பொழுது நம் கண்ணீரை துடைத்து விடுகிற கரங்கள் தான் நம் வாழ்க்கையில் நாம் நேசிக்கக்கூடிய கரங்கள், மறந்துடாதீங்க. நீங்கள் பெரியாள் வந்ததுக்கப்புறம் 100,000 பேர் வருவான், 1,00,000 பேர் வருவான். கஷ்டப்படுறப்ப இந்த நிறுவனம்னு ஒன்று ஆரம்பிக்கிறப்ப எத்தனை பேர் எத்தனை சொல்லியிருப்பாங்க, ஏங்க இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறீங்க, இன்ஜினியரிங் காலேஜ் இல்லாத தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, புதுசாக என்ன போகிறீங்கன்னு எவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்கும். நம்ம கரூரில் நீங்கள் திருச்சி கேம்பஸ் ஆரம்பிக்கிறப்ப இன்றைக்கி வந்து இன்றைக்கி ராமகிருஷ்ணா காலேஜ் ஓகே பிளேஸ்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க, அருமையான ரிசல்ட்டு, பசங்க ஒழுக்கமாக படிச்சுட்டு வெளியில் வருவாங்கன்னு இவ்வளோ பெரிய பேர் எடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவங்கலாம் எனக்கு அப்பயே தெரியுங்க நீங்கள் காலேஜ் நல்லா பண்ணுவீங்கன்னு. டேய் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னேன் அது வேற வாய் அப்படிமா. விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருக்கும், கவலையே படக்கூடாது. எவெல்லாம் நம்ம தோத்துருவோம் நினைச்சோமோ அவன் முன்னாடி ஜெயிக்கிறது மாதிரி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் வேற எதுவுமே கிடையாது. ஜெயிச்சு காமிக்கணும். மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சு காமிக்கணும்.